ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மௌசிக் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். நீங்களும் பாடலாம் வாங்க, எளிய முறை பயிற்சி. என்னடா அது நீங்களும் பாடலாம் வாங்கினா எல்லாராலையும் பாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாட முடியும். எப்படின்னா, நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதனால் பாட முடியும். இது வந்து ஒரு குரல் வளத்தை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான். இதை வச்சு நம்ம பாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிக்ஸ் என்ன பண்ணணும், அந்த ப்ராக்டிக்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். அந்த எளிய முறை பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிக்ஸ் பயிற்சி எடுங்க. 1 வீக்காவது வந்து மினிமம் எடுக்கணும், அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ், 1 மந்த் தொடர்ந்து எடுக்க உங்கள் வாய்ஸ் கிளாரிட்டி ஆகும். பாடுறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி தான் முக்கியம், அப்புறம் பிரெத் கண்ட்ரோலு, அப்புறம் ஒன்று ஒன்றா நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் தொடர்ந்து நான் போடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பேசிக்காக வந்து இந்த மாதிரி இந்த சொல்கிற விஷயங்களை லேர்ன் பண்ணிங்க. அடுத்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வந்து எப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கீபோர்ட் இருக்கும். கீபோர்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, மியூசிக்கல் கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மியூசிக்கல் கீபோர்டில் வந்து டோன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டோனு, ஒவ்வொரு அந்த கீஸ் இருக்கும், பிளாக் கீஸ் ஒயிட் கீஸ் அப்படின்னு வந்து ஒரு தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு டக்குன்னு புரியாது, புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு கீஸை அழுத்துனீங்கன்னா ஒரு ஒரு சவுண்டு வரும். அந்த எப்படி வரும்னா, இதுதான் பேசிக்காக உள்ள கீஸோட சவுண்ட்ஸ், ஓகேவா? இது வந்து ஒரு ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ்னா இப்போ வந்து மிடில் ஆக்டிவ் அப்படின்னா ஒரு சவுண்டை குறிக்கிறது. அது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சவுண்டு. இப்போ வந்து ஒரு லெவல் இருக்கும் சவுண்டுக்குன்னு, ஹையாக இருக்கும் சிலது, லோவாக இருக்கும் சிலது, மிட்டாக இருக்கும். ரொம்ப அதிகமான சவுண்டை வந்து இதெல்லாம் வந்து ஹை நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மிட் நோட்ஸ்னு சொல்லுவாங்க, மிடில் நோட்ஸ்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து லோவர் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கற்றுக்க போகிறது என்னென்னா மிடில். மிடில்னா இதுதான், இந்த சவுண்டு தான் வந்து உங்களோட வாய்ஸை கிளியர் பண்ணோம். எப்படி கிளியர் பண்ணோன்னா, இப்போ நான் வந்து இது இந்த பியானோ டோனை வச்சு உங்களால் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு ஒரு ஹார்மோனியம் அந்த மாதிரி, ஹார்மோனிக்கா அந்த மாதிரி ஏதாவது சம்திங் அந்த மாதிரி சவுண்டு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு டோனை வச்சு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு நான் அது எப்படின்னு சொல்கிறேன். இந்த டோன் தான், இந்த டோனில் வந்து இப்போ கீபோர்டு வச்சுருக்கிறவங்க இந்த டோனை பயன்படுத்துங்க. ஸோ இந்த இந்த சவுண்டு வருதில்ல, இந்த சவுண்டில் இந்த சவுண்டை வந்து டெய்லி இந்த டோனை வந்து டெய்லி ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக பாட முடியும். பாட முடியும்னா உங்கள் வாய்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்புறம் நீங்கள் பாட்டை ஈஸியாக பாட முடியும். ஸோ டெய்லி என்ன பண்ணுங்கள், இந்த டோனை வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன டோனை இந்த மெர்ஜ் ஆகிற மாதிரி உங்களோட வாய்ஸில், இது வந்து உங்களோட ரிஜிஸ்டர் ஆகணும் உங்கள் மெயினில். ஒவ்வொரு டோனும் உங்கள் மெயினில் ரிஜிஸ்டர் ஆகி கரெக்டாக அந்த பிழை இல்லாமல் கரெக்டான லெவலில் போணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாய்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும். உங்கள் வாய்ஸ் கிளாரிட்டி கிடச்சதுன்னா உங்களால் பாட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து பாட முடியும் அப்படிங்கிறது, எப்படி வந்து உங்களால் அடுத்த லெவல், இப்போ இது முடிஞ்சோடனே அடுத்தது இன்னொரு லெவல் இருக்குது, இன்னொரு ப்ராக்டிக்ஸ் இருக்குது, அதுவும் நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த கீபோர்டு வச்சில்லாதவங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷன் இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் சாதனம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, சங்கர் மகாதேவன் சிங்கர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு அகாடமி நடத்துகிறாரு, அவர் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஆப் மூலமாக நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி இருக்கும், எந்த மாதிரிலாம் ஈஸியாக கற்றுக்கலாங்கிறத வந்து நான் உங்களுக்கு எப்படிலாம் ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவரே டீட்டெயிலாக சொல்லிடுவார், என்ன கரெக்டாக பாடுறோமா இல்லையான்னு அந்த டீட்டெயில் சொல்லும். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களாலையும் பாட முடியும், கண்டிப்பாக முடியும். ப்ராக்டிக்ஸ் தான் வந்து நம்மளை வந்து பயிற்சி தான் நம்மளை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். நம்ம பயிற்சி எடுக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்ந்து போயிட்டோம்னா நம்மளால் அதை ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன விஷயங்களை ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள், நீங்களும் பாடலாம், கண்டிப்பாக முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.